இந்த காணொளியில் மரச்சுத்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். மரச்சுத்தி ஒரு சுத்தியல் கருவி. இதன் அடிக்கும் பாகம் பொதுவாக மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். இது இரும்பு சுத்தியை விட மிருதுவாக இருக்கும். மரச்சுத்தி சக்தியை நல்ல முறையில் கடத்திவிட்டு குறைந்த அளவில் மீட்சியடைகிறது. அதன் தலை அடர்த்தியான மரத்தால் செய்யப்பட்டிருப்பதால் வலுவான வேலைகளில் அடிக்கும் போது பொருள் பழுதாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. மரச்சுத்தியில் அடிக்கும் பகுதி அகலமாக இருப்பதால் குறிப்பிட்ட இடத்தில் அடிவிழுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கைப்பிடி மரச்சுத்தியின் நடுவில் உள்ள துடியில் பொருந்தி நீட்டப்பட்டிருக்கும். மரத்துண்டின் குறுக்கு ரேகைகளில் உளியால் கைவேலை செய்வதற்கு இது முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இணைப்புகளை கோர்த்தும் பிரிப்பதற்கும் இறுக்கமாக பொருத்துவதற்கும் மரச்சுத்தி உபயோகப்படுகிறது. மரச்சுத்தி கைப்பிடியில் அடிமட்டத்தை கையால் இறுக்கி பிடித்து கட்டை விரல் மேல் நோக்கி வைத்து சக்தி வாய்ந்த அடியை செலுத்தவும், மணிக்கட்டால் செய்யாமல் கையினால் நீண்ட வீச்சு கொடுக்கவும். மென்மையான வேலைகளை செய்யும் போது அதிக கட்டுப்பாடு தேவை. குறைந்த கைவீச்சில் தலையால் தட்டவும். வளைவு வேலைக்கு மணிக்கட்டை பயன்படுத்தவும். ஒரு துளியில் செங்குத்தான பக்கத்தை உளியால் செதுக்கும் போது மரச்சுத்தியால் தேவையான விசை கொடுக்க முடியும். மரச்சுத்தியின் தட்டையான முகத்தால் தட்ட வேண்டும், அல்லது மரச்சுத்தியின் உண்டு பாகம் மற்றும் பக்கவாட்டினால் தட்டக்கூடாது. மரச்சுத்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டாய்?